இறந்த உடல் எங்கே? இரண்டு நண்பர்களுக்கிடையான கதை இது. அதுல ஒரு நண்பர் இறந்து போறாங்க. 3 வருஷம் கழிச்சு அவங்கள புதைச்சு வச்ச இடத்துல அவங்க உடலை காணும். அதுவும் இல்லாம அவங்களோட ஆத்மா அவங்களோட நண்பர் கண்ணுக்கும் தெரியுது. அவங்க எப்படி இறந்தாங்க? அவங்களோட உடல் எங்கே போச்சு? ஏன் அந்த ஆத்மா அவங்க நண்பர் கண்ணுக்கு தெரியுது? தெரிஞ்சுக்க எல்லா அத்தியாயங்களையும் பாருங்க. உங்க காது ரெண்டுலையும் ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க. இதுல வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. அன்று இரவு 1:00 நெருங்கிக் கொண்டிருந்தது. அவளது கட்டில் மீது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் மாயா. சில்லென்று காற்று வீச அவளது அறை முழுவதும் பயங்கரமான குளிர் நிலவியது. இதுவரை இப்படி ஒரு குளிர் நிலவியதில்லை. தன் கால்களுக்கு கீழிருந்த போர்வையை கழுத்து வரை இழுத்து மூடிக்கொண்டு அந்த குளிரில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாள். அப்போது அவள் கன்னத்தில் மட்டும் சிறிதளவு வெப்பக்காற்று வீசியது. அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் கூட மாயா அந்த வெப்பக்காற்றின் ஸ்பரிசத்தை உணர்ந்தாள். நேரம் ஆக ஆக அந்த வெப்பக்காற்று அவளின் முகம் முழுவதும் வீச துவங்கியது. திடீரென எழுந்தாள் மாயா. என்னது, எல்லா பக்கமும் குளிரா இருக்குது, ஆனா என் முகத்துல மட்டும் சூடான காத்து பட்ட மாதிரி தெரியுதே. அதுவும் ஏதோ மூச்சு காத்து மாதிரி இருக்குதே. ஒன்றும் புரியாதவளாய் சிந்தித்து கொண்டே இருந்தவள் அப்படியே உறங்கி போனாள். அடுத்த நாள் காலை 6:00 வழக்கம் போல் எழுந்தாள் மாயா. அந்த அனாதை ஆசிரமத்தில் அவளுக்கு மட்டும் தனியறை கொடுத்திருந்தனர். ஆம், மாயா ஒரு அனாதை. சிறுவயதிலே அவளது பெற்றோர் இந்த அனாதை ஆசிரமத்தில் விட்டு சென்றனர். பெற்றோரின் முகத்தை கூட பார்த்ததில்லை அவள். இந்த ஆசிரமம்தான் அவளின் வீடு. கோயம்புத்தூரில் இருக்கும் பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்றில் அக்கௌண்டண்டாக பணிபுரிகிறாள் மாயா. மாதம் 28,000 சம்பளம். திறமையான பெண், எல்லோரிடத்திலும் பணிவாக பழகுபவள். இப்படி ஒரு திறமையான பெண் தனது கம்பெனியில் வேலை பார்ப்பதை நினைத்து அவரது முதலாளி அடிக்கடி பெருமைப்பட்டுக் கொள்வார். முதலாளியின் மகன் ராஜேஷ் மாயாவின் நெருங்கிய நண்பன். சிறு வயதிலிருந்தே இருவரும் நல்ல நண்பர்கள். அவன் தந்தையிடம் சொல்லி அந்த வேலையை மாயாவுக்கு வாங்கி கொடுத்தது அவன்தான். என்ன மாயா, வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது ராஜேஷ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? ராஜேஷ் சிரித்தபடியே, எங்க அப்பா என்ன நம்புறதை விட உன்னதான் ரொம்ப நம்புறாரு. அந்த அளவுக்கு உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. மாயாவும் சிறிது புன்னகைத்து கொண்டாள். சரி, 5:00 போகுது, நீ ராகவ பார்க்க போகலையா? அவள் முகத்தில் 1000 வெட்கப்பூக்கள். தான் கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸை தனது ஹேண்ட்பேக்கில் வைத்துவிட்டு அவசர அவசரமாக கிளம்பி போனாள் மாயா. ஊருக்கு வெளியே இருந்தது அந்த பூங்கா. அந்த பூங்காவில் கை கடிகாரத்தை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான் ராகவ். அங்கு அவசர அவசரமாக வந்த மாயா ராகவை பார்த்து, ஐயோ ரொம்ப சாரிடா, ரொம்ப லேட் ஆயிருச்சா என்றாள் புன்சிரிப்புடன். உனக்காக லைஃப் ஃபுல்லா காத்திருப்பேன், ஒரு 1.5 மணி நேரம் காத்திருக்க மாட்டானா என்றான். அவளது முகம் வெட்கத்தில் சிவந்தது. ராகவும் மாயாவும் கிட்டத்தட்ட 5 வருட காலமாக காதலித்து வருகின்றனர். ராகவ் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். ராஜேஷின் நண்பன் தான் ராகவ். மாயாவின் அறிமுகம் ராகவுக்கு ராஜேஷ் மூலமாகவே கிடைத்தது. இருவரும் அந்த பூங்காவில் தங்களை மறந்த நிலையில் மெய்மறந்து பேசிக் கொண்டிருந்தனர். அந்த பூங்காவில் உள்ள அனைவரும் கலைந்து செல்ல இவர்கள் இருவரும் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தனர். மாயாவின் காதோரம் கொசுக்களின் ரீங்காரம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதில் ஒரு கொசு அவள் கன்னத்தில் வந்து அமர்ந்து கடித்த நொடியில் சட்டென அதை கீழே அடித்து போட்டாள். ராகவ் சிரித்து கொண்டே, அந்த கொசுவோட ஆத்மா என் கண்ணுக்கு தெரியுது. ஆத்மாவா? ஆமா, அந்த கொசுவோட ஆத்மா இப்போ ஒரு கவிதை சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? அப்படி என்னப்பா கவிதை அது? சொல்றேன் கேளு. அவள் கன்னத்தில் முத்தமிட அமர்ந்தேன், ஆனால் எனக்கு தெரியாது அவள் என்னை தொட்டவுடன் என் உயிர் போகும் என்று. இதை கேட்டவுடன் மாயா சிரித்து கொண்டே, உனக்கு கவிதெல்லாம் நல்லா வரும் போல இருக்கே, இவ்வளவு நாள் இந்த திறமை எங்க ஒளிச்சு வச்சிருந்த? அதெல்லாம் உன்னை பார்த்த உடனே தானா வருது என்றான் அவன். காதல் ததும்ப பேசிக் கொண்டிருந்த இருவருக்கும் நேரம் போனதே தெரியவில்லை. அந்த பூங்காவின் காவலர் வந்து, பேசினது போதும், கிளம்புங்க என்று கூறி அவர்களை பூங்காவை விட்டு வெளியேற சொன்னார். அப்போதுதான் இருவருக்கும் புரிந்தது 7:00 தாண்டி கொண்டிருக்கிறது என்று. ராகவ் உடனே வீட்டுக்கு செல்ல வேண்டும். அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு அனாதை பெண்ணை காதலிக்கிறான் என்று தெரிந்தால் அவனின் நிலை என்ன ஆகுமோ? இந்த திருமணத்திற்கு அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? இந்த எண்ணம் எப்பொழுதும் ராகவின் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இருவரும் அந்த பூங்காவை விட்டு கிளம்பினர். மாயாவை அவளது ஆசிரமத்தில் கொண்டு போய் விடுவது அவனின் வழக்கம். இருவரும் காரில் ஏறினர். காரை செலுத்த துவங்கினான் ராகவ்.
ஊருக்கு வெளியே உள்ள சுடுகாட்டை கடந்துதான் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். அவர்கள் இருவரும் கடந்து செல்லும் வழியில் ஏனோ அந்த சுடுகாட்டில் அன்று அவ்வளவு கூட்டம், யாரேனும் இருந்திருப்பார்களா, அதுவும் இந்த நேரத்தில் அடக்கம் செய்கிறார்களே என்று மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது அவனுக்கு. சட்டென பார்த்தவனின் கண்ணில் பட்டான் ராஜேஷ். இவன் எதுக்கு இந்த நேரத்தில் இங்க நிக்கிறான், இவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துட்டாங்களா? யார் என்று மாயா கேட்க, அங்க பாரு, ராஜேஷ் இருக்கான் பாரு என்று கையை நீட்டி காம்பித்தான் ராகவ். காரை ஓரமாக நிறுத்தி விட்டு இருவரும் கீழே இறங்கினர். அங்கு நின்று கொண்டிருந்த ராஜேஷிடம், என்னடா ஆச்சு நீங்க நிக்கிற என்று கேட்டான் ராகவ். அதை ஏண்டா கேக்குற, இந்த சுடுகாட்டில புதைச்ச நம்ம அஞ்சலியோட பணத்தை காணுமாம்டா. இதை கேட்ட மாயாவின் கண்களில் வெள்ளம். 3 வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி காட்சி பிம்பமாய் தெரிய ஆரம்பித்தன. 3 வருடங்களுக்கு முன் அஞ்சலியும் மாயாவும் ஒரே அறையில் தங்கியிருந்தனர். இருவருமே மிக நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் இருவருக்குமே அந்த அனாதை ஆசிரமம்தான் வீடு. ஆம், அஞ்சலியும் ஒரு அனாதைதான். ராஜேஷ், மாயா, அஞ்சலி மூவரும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாகத்தான் படித்தார்கள். ஒரு நாள் அந்த அனாதை ஆசிரமத்தில் உள்ள பழைய கட்டிடத்தின் மொட்டை மாடியில் பிணமாய் கிடந்தாள் அஞ்சலி. அவளது பிணத்தை பார்த்து அழுதபடியே நின்றிருந்தாள் மாயா. அந்த மொட்டை மாடியின் ஒரு ஓரத்தில் மாயாவின் கண்ணில் பட்டாள் அஞ்சலி. அவளது பிணம் கீழே கிடக்க நிற்கும் உருவம் யாருடையது என்று அவளுக்கு புரியவில்லை. அங்கு உள்ள எல்லோரிடமும் அஞ்சலி அங்கே நிற்கிறாள் என்று கூற அனைவரும் மாயாவை சமாதானப்படுத்தினர். யாரு கண்ணுக்கும் அவள் தென்படவில்லை. அஞ்சலி இருந்த துக்கத்தில்தான் இவள் ஏதோ உளறுகிறாள் என்று யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. இந்த நினைவலைகள் அஞ்சலியின் மனதில் ஓடிக்கொண்டிருக்க அங்கிருந்து வேகமாக நடந்து வந்தார் இன்ஸ்பெக்டர் ரவி. அவர் வேறு யாரும் இல்லை, அனாதை ஆசிரமம் நடத்தி வரும் ராஜேந்திரன் சாரின் மகன். சிறு வயதிலிருந்தே அவ்வப்போது ஆசிரமத்திற்கு வருவது அவரது வழக்கம். அஞ்சலி அந்த மொட்டை மாடியில் பிணமாய் கிடந்ததை பார்த்த இவர், போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம், வெளியில தெரிஞ்சா ஆசிரமத்துக்கு கெட்ட பேரு, அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் அவ இறந்து போயிட்டா, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம்னு சொல்லி இதை அப்படியே முடிச்சுக்கலாம், ஆனா இவளை கொன்னவன நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீருவேன் என்று கோபமாக கூறி அஞ்சலியின் சாவில் ஒரு மர்மத்தை உருவாக்கியவர். அன்றே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தால் அஞ்சலி எப்படி இறந்திருப்பாள் என்று தெரிந்திருக்கும். ரவியை பார்த்த மாத்திரத்திலே மாயாவிற்கு மிகுந்த கோபம். ராகவிடம், என்ன ஆச்சின்னு கேளு என்றாள். ராகவ் ரவியிடம் விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தான். தூரத்தில் இருந்த ரவியின் பார்வை மாயாவின் மேல் விழுந்தது. இதை கவனித்த மாயா தனது முகத்தை திருப்பிக் கொண்டாள். விவரங்களை கேட்டறிந்தான் ராகவ். மாயாவிடம் வந்து, நேத்து நைட்டு உன் ஃப்ரெண்டோட பணத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க போல, 3 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச பணத்தை இப்ப எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரியல, இந்த சுடுகாட்டோட செக்யூரிட்டி இதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் போல, அதனாலதான் ரவியும் வந்திருக்கிறாரு. இதை கேட்ட மாயா அழுது கொண்டே அந்த இருட்டில் சுடுகாட்டினுள் நுழைந்தாள். அஞ்சலி புதைக்கப்பட்டிருந்த இடத்தை பார்த்து அவளுக்கு ஏனோ பேச்சு வரவில்லை. மாயா மாயா, ரொம்ப இருட்டிருச்சு, இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு நல்லதில்ல, வா நான் உன்னை ஆசிரமத்துல விடுறேன் என்றான் ராகவ். அங்கு இருந்த ராஜேஷ், ரவி சார் இந்த விஷயத்த போன் பண்ணி எனக்கு சொன்னாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. கண்ணீர் நிறைந்த கண்களுடன் நின்று கொண்டிருந்த மாயாவை ராகவ் அந்த இடத்திலிருந்து கூட்டி சென்றான். ஆசிரமத்திற்கு கொஞ்ச தூரம் முன்னாலேயே காரை நிறுத்த சொன்னாள் மாயா. இதுக்கு மேல நான் போய்க்கிறேன் ராகவ், உன்னை யாராவது ஆசிரமத்துல பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதுவும் ஆசிரமத்துல இருக்கிற அந்த செக்யூரிட்டி ரொம்ப மோசம், அவன் என்னை பார்க்கிற பார்வையே சரியில்லை, அவன் ராஜேந்திரன் சார்ட்ட ஏதாவது சொல்லிடுவான், நான் இந்த நேரத்துல வெளியே சுத்திட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா ராஜேந்திரன் சார் ரொம்ப வருத்தப்படுவாரு. அங்கிருந்த தெருவிளக்குகளின் ஒளியில் கண்ணீருடன் மெல்ல நடக்க துவங்கினாள் மாயா. அஞ்சலியுடன் தான் சிறுவயதில் இருந்த நினைவுகள் அவள் மனதை வருடிக் கொண்டிருந்தன. காற்றில் ஏதோ ஒரு பழக்கப்பட்ட வாடை ஒன்று மிதந்து வந்து மாயாவின் நாசியை துளைத்தது. ஐயோ, இந்த வாடை நான் எங்கேயோ சுவாசிச்சிருக்கேனே என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். யாரோ அவளை பின்தொடர்வது போல் அவளுக்கு ஒரு உணர்வு. திரும்பி திரும்பி பார்த்தவளாக அந்த இடத்தை விட்டு வேகமாக நடக்க துவங்கினாள். சிறிது நேரத்தில் அவள் ஆசிரமத்தை அடைந்தாள். ஆசிரமத்தின் செக்யூரிட்டி அவளை வைத்த கண் வாங்காமல் விரித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனின் பார்வை இவள் மேல் விழ சீச்சி என்றபடியே அவள் தாண்டி சென்றாள். இறந்து போன அஞ்சலி அடிக்கடி மாயாவிடம், இந்த செக்யூரிட்டி என்ன தப்பா பாக்குறான் என்று கூறியது மாயாவின் நினைவிற்கு வந்து போகும். அன்றும் வந்து போனது அவளுக்கு. அன்று இரவு படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அந்த சூடான காட்டின் ஸ்பரிசத்தை உணர்ந்தாள் மாயா. ஆனால் தூக்கம் களையவில்லை.
அப்பொழுது யாரோ அழும் குரல் அவள் காதில் ஒலித்தது. கண்களை மூடியபடியே அந்த குரல் தனக்கு மிகவும் பழக்கப்பட்டது என்பதை உணர்ந்தாள். அந்த அழுகுரலில் ஏதோ ஒரு ஏக்கம் அவள் காதில் அது கேட்டுக்கொண்டே இருந்தது. திடுக்கென தன் கண்ணை திறந்தாள். உச்சி முதல் பாதம் வரை அவள் இதய துடிப்பின் அதிர்வலைகள். மிகுந்த பயத்துடன் தனது அறையை சுற்றி சுற்றி வெறித்து பார்த்தாள் மாயா. அந்த அழுகுரல் நின்றது. அவளது கண்ணிலும் எதுவும் தென்படவில்லை. அவள் அந்த திருவிளக்கின் பாதையில் நடந்து வரும்பொழுது இருந்த அந்த வாடை இப்பொழுது அவள் அறை முழுவதும் வீச துவங்கியது. ஒருவித பயத்துடன் அன்று இரவு பக்கத்து அறையில் உள்ள தன் தோழியுடன் படுத்து கொண்டாள். மறுநாள் காலையில் தன் அறையில் நுழையும் பொழுது எந்த வாடையும் இல்லை. இந்த இரண்டு நாட்களாக தனக்கு இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள் மாயா. அன்று மாலை பூங்காவில் ராகவிடம், நேற்று ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ அழுகிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம நான் பழக்கப்பட்ட ஸ்மெல்லு ஸ்பரிசம் இது எல்லாத்தையுமே நான் உணர்ந்தேன். இது எல்லாமே அஞ்சலி குலது மாதிரியே எனக்கு இருக்குது என்று கூறினாள். நேற்று நம்ம அந்த சுடுகாட்டுக்கு போயிருந்தனால நீ அஞ்சலி ஞாபகமாவே இருந்திருப்ப, அதனால உனக்கு அப்படி தோணிருக்கும். அதுதான் எனக்கும் புரியல. ஆனா அந்த அழுக சத்தம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சுப்பா. சரி சரி விடு, ஏதாவது கனவு கூட கண்டிருப்ப. நானும் இதெல்லாம் கனவா இருக்கணும் தான் வேண்டிக்கிறேன் என்றாள் மாயா. அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த பூங்காவில் அந்த செடிகளுக்கிடையில் ஒரு மர்மமான உருவம் அவள் கண்ணில் பட்டது. இறந்த உடல் எங்கே? அத்தியாயம் 2. அந்த பூங்காவில் ராகவும் மாயாவும் பேசிக் கொண்டிருக்கையில் செடிகளுக்கிடையில் அவளது கண்ணில் பட்டது அந்த மர்மமான உருவம். திடுக்கிட்டு போனவள் ராகவிடம், அங்க ஏதோ நிக்குது. எங்க சொல்ற, எந்த இடத்துல? அந்த ரெண்டு செடிக்கு நடுல பாரு ராகவ், அங்க ஒரு மர்மமான உருவம் நிக்குது. அதோட உடம்பு ரொம்ப அகோரமா இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த உருவம் அவள் இருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் இருப்பதால் அது யார் என்று அவளுக்கு சரியாக தெரியவில்லை. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது சரியில்லை ராகவ், நம்ம கிளம்பிடலாம் வா என்று கூறி அந்த பூங்காவை விட்டு வேகமாக கிளம்பி சென்றாள் மாயா. ராகவுக்கு ஒன்றும் புரியவில்லை. வழக்கமாக அவளை இறக்கிவிடும் இடத்தில் காரை நிறுத்தினான் ராகவ். அவளது முகத்தில் ஒரு பதற்றம், இதுவரை இல்லாத பதற்றம். ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? ரெண்டு நாளா எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல. யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப கூட காருக்கு பின்னாடி யாரோ உட்கார்ந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. கலகலவென சிரித்தான் ராகவ். என்னாச்சு உனக்கு? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்த, திடீர்னு ஏன் இப்படி உனக்கு தோணுது? அதான் எனக்கும் புரியல. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, நீ எதையாவது யோசிச்சுட்டு இருக்காத. ரொம்ப டைம் ஆச்சு, நீ பார்த்துப்போ. அவனிடம் தலையசைத்தபடியே காரை விட்டு கீழே இறங்கினாள் மாயா. அந்த தெருவிளக்குகளின் ஒளியில் நடக்க துவங்கினாள். நேற்று நடந்தது போலவே அவளை யாரோ பின்தொடர்வது போன்ற ஒரு உணர்வு. திரும்பி திரும்பி பார்த்தவாளாய் தனது நடையில் வேகத்தை செலுத்தினாள். தூரத்தில் அவள் முன்னே வந்து நின்றது அந்த உருவம். அந்த ஏக்கமான அழுகுரல் அவள் காதில் கேட்க ஆரம்பித்தது. பயத்தின் உச்சியில் அவளது இதய துடிப்பு அவள் காதிலே விழ ஆரம்பித்தது. அந்த உருவத்தையே கண்ணிமைக்காமல் பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள். அந்த உருவம் மெல்ல மெல்ல அவள் அருகில் வந்தது. அதன் முகம் அழுகிய நிலையிலும் விரிந்த கூந்தலுடனும் கண்கள் சிவப்புமாயிருந்தன. அந்த உருவத்தை பார்த்த மாத்திரத்தில் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தாள் மாயா. அது அஞ்சலிதான் என்பதை மாயாவால் உணர முடியவில்லை. ஒருவித ஏக்கத்துடனே அந்த உருவம் அந்த இடத்தை விட்டு சென்றது. சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்தது மாயாவிற்கு. பயத்துடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள். தனக்கு தெரிந்த உருவம் என்ன, ஏன் அது என்னை துரத்துகிறது என்று புரியாமல் யோசித்துக் கொண்டே அவள் ஆசிரமத்தில் நுழையும் போது வாசலிலே ராஜேந்திரன் சாரும் செக்யூரிட்டியும் ஏதோ காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தனர். மாயாவை பார்த்த மாத்திரத்தில் இருவரும் பேச்சை நிறுத்தினர். உள்ளே நுழைந்த மாயாவிடம் ராஜேந்திரன் சார், ஏன் இவ்வளவு லேட்டா வர? ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு சார், அதான் லேட் ஆயிருச்சு. இனிமே என்ன ஒர்க் இருந்தாலும் இருட்டுறதுக்குள்ள வரணும்னு ட்ரை பண்ணுமா என்றார் தனது இதமான குரலில். சரி சார் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்ற மாயாவின் காதுகளில் விழுந்தன அந்த வார்த்தைகள். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த பழைய பில்டிங் பக்கம் போகாதன்னு? ஏன் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குற? இனிமே நீ இப்படி பண்ணா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்று தனது கடுமையான குரலில் கூறினார் ராஜேந்திரன் சார். இல்ல சார், இனிமே அந்த பக்கம் போக மாட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க.
என்றான் செக்யூரிட்டி. பயத்தில் இருந்த போதும் ஏனோ அந்த வார்த்தைகள் அவள் மனதில் பதிந்தன. அன்று இரவு அறைக்கு வந்த மாயா தனது அலைபேசி எடுத்து ராகுவுக்கு தொடர்பு கொண்டு நடந்த சம்பவங்களை அவனிடம் விவரித்தாள். அதெல்லாம் ஒன்னு இருக்காது, நீ பயப்படாம தூங்கு, நிம்மதியாயிரு என்று அலைபேசியில் பேசிக்கொண்டே அவளை தூங்க வைத்தான். அவள் உறங்கியவுடன் அலைபேசியின் தொடர்பை துண்டித்தவனின் கை தவறி சைலண்டில் விழுந்ததை அவன் கவனிக்கவில்லை. உறங்கிக் கொண்டிருந்த மாயாவின் கன்னத்தில் மீண்டும் அந்த மூச்சுக்காற்று. நடுக்கத்துடன் கண்விழித்த மாயாவின் அறையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. அவள் கண்ணுக்கு எதுவும் தென்படவில்லை. தனது அலைபேசியில் உள்ள டார்ச்சை ஆன் செய்து மெழுகுவர்த்தி எங்கே இருக்கிறது என தேடினாள். எடுத்த மெழுகுவர்த்தியை பற்ற வைத்தாள் அவள். குளிர்காற்று மெதுவாக வீச அந்த அழுகுரல் அவள் காதில் விழ ஆரம்பித்தது. நீ ஏன் என்னை இப்படி பயமுறுத்துற? நீ எங்க இருக்க? யார் நீ? உன் குரலை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன், நீ யாருன்னு சொல்லு என்றாள் ஒருவித பதட்டத்துடன் சத்தமாக. என்ன மறந்துட்டியா? ஏன் என்ன மறந்துட்ட என்று கூறியது போல் இருந்தது அந்த அழுகுரல். மெழுகுவர்த்தியில் உள்ள மெழுகின் உருகிய துளிகளும் இவள் வியர்வை துளிகளும் ஒன்றாக திரையில் விழ பயத்தின் எல்லைக்கே போனாள் மாயா. பயம் கலந்த தன் குரலில் மெதுவாக, அஞ்சலி நீதானா? அந்த அழுகுரல் சட்டென நின்றது. அவள் பின்னால் அந்த இருட்டில் யாரோ வருவது போல் அவள் உணர்ந்தாள். அந்த உருவம் அவள் அருகில் வர வர பயத்தின் எல்லைக்கே போனாள் மாயா. துண்டிக்கப்பட்ட மின்சாரம் சட்டென வெளிச்சத்தை பரப்ப அங்கே நின்று கொண்டிருந்தான் ராகவ். அவனை பார்த்த மாத்திரத்தில் ஓடிப்போய் அவனை கட்டி அணைத்து அழத் தொடங்கினாள். ஏண்டா எதுக்குடா அழுற, என்னாச்சு? இல்ல மறுபடியும் அஞ்சலி என்ன பார்க்க வாரா, அவதான் வாரான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அவள் தலைமுடியை வருடி கொடுத்தபடியே, ஒன்னு இல்லடா, ஒன்னு இல்ல, பயப்படாத, நான் வந்துட்டேன், ஒன்னு இல்ல. சிறிது நேரத்திற்கு பிறகு மாயா தனது மெதுவான குரலில், நீ எப்படி இந்த நேரத்துல இங்க? எனக்கு தெரியல, உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் செவ்வரியாரி குதிச்சு உள்ள வந்துட்டேன். ஐயோ ராஜேந்திரன் சார் பார்த்திருந்தா ரொம்ப பிரச்சனையா இருக்குமே. ஆனா நான் இப்ப இருக்கிற நிலைமையில நீ இங்க இருக்கிறதுதான் நல்லது. என் கூடவே இங்கேயே இருந்துரு, மறுபடியும் வருவாளோன்னு எனக்கு தோணுது என்று மாயா கூற, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் இங்கேயே இருக்கேன், நீ தூங்கு என்று கூறி அவள் நெத்தியில் முத்தமிட்டு அவளை படுக்கையில் படுக்க வைத்தான். மாயா நன்றாக உறங்கியதும் அந்த இடத்தை விட்டு சென்றான் ராகவ். வீட்டுக்கு சென்ற ராகவ் தனது அலைபேசி எடுத்து ராஜேஷை தொடர்பு கொண்டான். இந்த நைட்ல எதுக்குடா எனக்கு கால் பண்ற? ஒரு முக்கியமான விஷயம்டா. மாயாவை பாக்குறதுக்கு அவ ரூமுக்கு போயிருந்தேன். அவ கண்ணுக்கு அஞ்சலி தெரியுதான்னு சொல்றாடா. அவ அழுகிற சத்தம் கேக்குன்னு சொல்றா. அந்த இடத்துல இருக்க எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது என்று கூறினான் ராகவ். மறுபக்கம் அலைபேசியிலிருந்து பதில் எதுவும் வரவில்லை. ஹலோ ராஜேஷ், லைன்ல இருக்கியா? கலக்கம் நிறைந்த குரலில், இருக்க ராகவ், அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. அவ பாடிய வேற காணும் பாத்தியா, அதனால அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பா, அதனாலதான் அவளுக்கு அப்படி தோணுது. நாளைக்கு அவளை பார்த்து ரெண்டு பேரும் பேசி சமாதானப்படுத்திடலாம் என்று கூறிவிட்டு தனது அலைபேசியை துண்டித்து கொண்டான். மறுநாள் வழக்கம் போல் தனது கம்பெனிக்கு வேலைக்கு வந்த மாயாவிடம், நேத்து நைட்டு எதையோ பார்த்து பயந்துட்டியாமே என்று கேட்டான் ராஜேஷ். ஆமா ராஜேஷ், அஞ்சலி நம்மளை விட்டு போகலன்னு எனக்கு தோணுது. அவ டெட்பாடி காணாம போன நாள்ல இருந்து அவ என்னை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குது. அவளோட ஸ்பரிசத்தை நான் நல்லாவே ஃபீல் பண்றேன். அவ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ கூட அவ இந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்ன நீ இதெல்லாமா நம்புற? எனக்கு எனக்கு நடக்கிறத பார்த்தா நம்பாம இருக்க முடியல ராஜேஷ். சரி சரி விடு விடு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு. பயந்துகிட்டே நீ அந்த ஆசிரமத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம கம்பெனியில் உள்ள குவார்டர்ஸ்ல கூட நீ தங்கிக்கலாம் என்று கூறி அந்த இடத்தை விட்டு சென்றான் ராஜேஷ். அன்று அவளால் வேலையில் முழுவதுமாக கவனம் செலுத்த முடியவில்லை. அஞ்சலியின் நினைவாகவே இருந்தால் அன்று மாலை வழக்கம் போல் ராகவை சந்தித்தாள் மாயா. நேத்து நைட்டு நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்த? அது வந்து உன்னை பார்க்கணும் போல எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி அதை விடு, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ என்னை தப்பா நினைச்சுக்க கூடாது. என்ன விஷயம் ராகவ்? ஒன்றும் இல்லை, எனக்கு ராஜேந்திரன் சார் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவர் அஞ்சலிய ஏதாவது பண்ணிருப்பாரா?
ராகவ், ராஜேந்திரன் சார் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அப்படி இருக்கலான்னு லைட்டா ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா நான் இத்தனை ஆசிரமத்தில் நுழையும் போது செக்யூரிட்டியும் ராஜேந்திரன் சாரும் ரொம்ப காரசாரமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்த உடனே அவங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க. நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது ராஜேந்திரன் சார் செக்யூரிட்டிட்ட அந்த பழைய பில்டிங் பக்கம் மட்டும் போகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தாரு. இந்த காலத்துல யாரை நம்ப முடியுது? சரி, ரொம்ப யோசிக்க வேண்டாம், வா போகலாம். இருவரும் அந்த பூங்காவின் வாயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அப்பொழுது மாயாவின் பின்னால் பூங்காவின் மணலில் ஒரு காலடி தடம் அவளை பின்தொடர்ந்தது. அன்று இரவு தூக்கத்தை தொலைத்தவளாய் அவளது படுக்கையில் படுத்திருந்தாள் மாயா. அவளது என்ன ஓட்டங்கள் அவளை எங்கு கொண்டு செல்கின்றன என்பது அவளுக்கே தெரியவில்லை. அப்போது அவள் அறைக்கு பின்னால் இருந்த அந்த பழைய கட்டிடத்தில் ஒரு மர்மமான சத்தம் கேட்க ஆரம்பித்தது. எழுந்து போய் பார்ப்பதற்கோ பயம். இருப்பினும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவள் அறையின் ஜன்னலின் அருகே வந்து நின்றாள். அந்த பழைய கட்டிடத்தின் மொட்டை மாடியில் வெள்ளை நிற உருவம் ஒன்று உலாவிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த மாத்திரத்திலே மாயாவை பயம் கவ்விக்கொண்டது. அந்த உருவத்தை மாயா கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். சலேரனது ஜன்னலின் அருகே வந்து மாயாவின் முகத்திற்கு முன் நின்றது. அதிர்ச்சியில் உறைந்து போனவளாயிருந்தாள் மாயா. அந்த மர்மமான உருவத்தின் கண்கள் அவளை உற்று நோக்கின. எதற்கோ கட்டுப்பட்டது போல் அவள் அறையை விட்டு வெளியே வந்தாள். அந்த பழைய கட்டிடத்தை நோக்கி நடக்க துவங்கினாள். முன்னே சென்ற அந்த மர்ம உருவம் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நகர்ந்தது. அதன் கருங்கூந்தல் காற்றில் அசைவாடி கொண்டிருந்தது. பழைய கட்டிடத்தின் உள்ளே மாயாவை கூட்டிச் சென்ற அந்த உருவம் அங்கிருந்த ஒரு அறையில் அவளை அமர வைத்தது. அந்த அறையில் உடைந்த ரெண்டு நாற்காலி, ஒரு பெட்டி மற்றும் பழைய புத்தகங்களும் கிடந்தன. சுய நினைவை இழந்தவளாக அந்த அறையில் அமர்ந்து கொண்டு அந்த உருவத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் மாயா. அப்போது மணி 12 தொட்டு கொண்டிருந்தது. அந்த பழைய கட்டிடத்தினுள் ஆசிரமம் முழுவதும் கேட்கும் அளவுக்கு ஒரு அழுகுரல் எங்கும் எதிரொலித்தது. அத்தியாயம் 3. அப்போது மணி 12 தொட்டு கொண்டிருந்தது. அந்த பழைய கட்டிடத்தினுள் ஆசிரமம் முழுவதும் கேட்கும் அளவிற்கு ஒரு அழுகுரல் எங்கும் எதிரொலித்தது. அந்த அழுகுரல் ராஜேந்திரன் சார் அரைவரை கேட்டது. குரல் கேட்ட மாத்திரத்தில் திடுக்கிட்டு போனார் ராஜேந்திரன் சார். எங்கிருந்து வருது இந்த குரல்? யார் அழுதுகிட்டு இருக்கா? பழைய கட்டிடத்திலிருந்து வர்ற மாதிரி தெரியுதே. இந்த நேரம் அந்த கட்டிடம் பக்கம் யாரு போனா? அறைக்கதவை திறந்து வெளியே வேகமாக வந்தார். வாசலில் இருந்த செக்யூரிட்டியை நோக்கி, ஏய் செக்யூரிட்டி, இங்கே வா என்று மிரட்டினார் தனது குரலில். அந்த பழைய பில்டிங் பக்கம் இருந்து அழுகிற சத்தம் கேட்குது, யார் அங்கே இருக்கான்னு போய் பாரு. செக்யூரிட்டியும் வேகமாக ஓடினான். உள்ளே சென்ற அவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. மாயா ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அங்கே அழுது கொண்டிருந்தாள். அதுவும் சத்தமாக. அவளை பார்த்து நடுநடுங்கி போனான் செக்யூரிட்டி. பயத்தில் இருந்த அவனது கண்கள் மாயாவை நோக்கின. மாயாவின் அருகில் இன்னொரு உருவம் நிற்பது போன்ற ஒரு தோற்றம் அவன் கண்ணில் விழுந்தது. பயத்தின் எல்லைக்கே போனான். அங்கிருந்து வேகமாக ஓடத் துவங்கினான். அங்கு வந்து கொண்டிருந்த ராஜேந்திரன் சாரின் மேல் மோதியவன் கீழே விழுந்தான். டே, எதுக்குடா இவ்வளவு வேகமா ஓடி வர? சார், சார், அங்க பேய் நிக்குது சார். என்னடா சொல்ற, பேயா? லூசு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காத. எந்திரிச்சி என் கூட வா. இல்ல சார், நான் வரல. வாடா எந்திரிச்சி என்று கூறியவர் தனது நடையில் வேகத்தை செலுத்தினார். அந்த பழைய கட்டிடத்தை நோக்கி உள்ளே நுழைந்தார் ராஜேந்திரன் சார். அழுகுரல் நின்றது. அங்கிருந்து ஒரு அறையில் மாயா எதுவுமே தெரியாதது போல் வெளியே வந்தாள். அவரை கண்டதும் ராஜேந்திரன் சார், என்ன மாயா, இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த இடத்துல? ஒன்றும் இல்லை சார், காற்று இல்லாமல் இருந்துச்சு ரூமில். இந்த பக்கமாக நடந்து வந்தேன். இந்த பில்டிங்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு உள்ளே வந்தேன். இந்த பில்டிங் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இது கிட்ட ஏன் வாரீங்க என்று தனது குரலில் கோபத்தை வெளிப்படுத்தினார் ராஜேந்திரன் சார். மாயா தனது பணிவான குரலில், எதுக்கு சார் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இந்த இடத்துல எதுவும் தப்பு நடந்துச்சா என்று கேட்க,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் கேக்குற என்று தனது குரலில் ஒரு நடுக்கத்தை வெளிப்படுத்தினார். நம்ம அஞ்சலி இந்த இடத்துலதான் இறந்து போனான், அதனாலதான் இங்க வர வேண்டான்னு நான் சொல்றேன். மறுபடியும் இதே மாதிரி வேற ஒண்ணு நடக்க கூடாதுல்ல என்று கூற மாயா ஒருவித தயக்கத்துடன் அந்த இடத்தை விட்டு சென்றாள். அன்று இரவு மாயாவுக்கு நல்ல உறக்கம். மறுநாள் காலை சூரிய கதிர்கள் மெல்ல மெல்ல பரவ வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பினாள் மாயா. அவள் ஆசிரமத்தை விட்டு கிளம்பும் பொழுது ராஜேந்திரன் சாரும் அவரது மகன் ரவியும் அந்த பழைய கட்டிடத்தை நோக்கி கையை காண்பித்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். மாயாவின் முகத்தில் ஒரு மாற்றம். அவர்கள் இருவரையும் உற்று நோக்கியபடியே அவள் அங்கிருந்து சென்றாள். வழக்கம் போல் கம்பெனியில் தனது வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் மாயா. அங்கு வந்தான் ராஜேஷ். ராஜேஷை பார்த்த மாத்திரத்தில் மாயாவின் கண்களில் கண்ணீர் வெள்ளம். என்ன மாயா, உன் கண்ல இருந்து எவ்வளவு கண்ணீர் வருது? ஒண்ணு இல்ல ராஜேஷ். நேத்து ரைட்டு ரூம்ல ஏதாவது நடந்துச்சா? ஏதாவது பார்த்து வயந்தியா? உனக்கு பயமா இருந்தா அந்த ஆசிரமத்தை விட்டுட்டு வெளியே வந்துரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராஜேஷ், நான் பாத்துக்கிறேன் என்று கூறிய மாயாவின் குரலில் ஒருவித அழுத்தம். அன்று மாலை வழக்கம் போல் ராகவை சந்தித்தாள் மாயா. அவளது முகத்தில் மாற்றம், இதுவரை ராகவ் காணாத மாற்றம். அவளது பேச்சுக்களிலும் மாற்றம் இருந்தது. ராகவிடம் சரியாக பேசவில்லை அவள். சிறிது நேரத்தில் தன் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டாள். அன்று இரவு மணி 11 தாண்டி கொண்டிருந்தது. மாயா எதற்கோ கட்டுப்பட்டதை போல் மறுபடியும் அந்த பழைய கட்டிடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். மாயாவை சந்திக்க ராகவும் அந்த சமயத்தில் ஆசிரமத்திற்குள் நுழைந்தான். மாயா அந்த கட்டிடத்தை நோக்கி செல்வதை கண்டான் ராகவ். மாயா, மாயா, எங்க போற? எந்த பதிலும் இல்லை அவளிடம். அவளை பின்தொடர்ந்தான் ராகவ். அதே சமயத்தில் அந்த பழைய கட்டிடத்தில் இருந்து ஒரு உருவம் முகமூடி அணிந்து கொண்டு வெளியே வந்தது. அந்த உருவம் மாயாவை பார்த்த மாத்திரத்தில் அந்த இடத்தை விட்டு தப்பிச் செல்ல முயன்றது. ஆனால் மாயா அந்த உருவத்தை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ராகவ், ஏய், யார் அது? யார் அங்க போறீங்க என்றான் மிக சத்தமாக. ராகவை பார்த்தவுடன் அந்த உருவம் மிக வேகமாக அந்த இடத்தை விட்டு மறைந்தது. ஆனால் மாயா எதையுமே கண்டு கொள்ளாமல் அந்த பழைய கட்டிடத்தை நோக்கி தனது நடையை செலுத்தினாள். ஓடி சென்று ராகவ் மாயாவை பலமுறை அழைக்க அவள் தனது சுயநினைவுக்கு வந்தாள். நான் எப்படி இங்க வந்தேன்? ராகவ் அவளை மெதுவாக அழைத்து அவளது அறைக்கு வந்தான். மாயா ராகவிடம், நான் சரியில்ல ராகவ், எனக்கு ஏதோ நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நிம்மதியாக தூங்கு, எல்லாம் சரியாயிடும். ராகவுக்கு அந்த உருவம் என்ன, அது என்ன காரணத்திற்காக அந்த உருவம் பழைய கட்டிடத்திற்கு வந்தது என்று தெரியாமல் மிகவும் குழப்பத்தில் இருந்தான். இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் ரவியிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே மாயாவின் தலைமுடியை வருடி கொடுத்தபடி அவளை தூங்க வைத்தான். எல்லா பிரச்சனைகளும் அந்த பழைய கட்டிடத்தில் தான் இருக்கிறது. அங்கு செல்ல முடிவெடுத்தான் ராகவ். மாயா தூங்கியவுடன் அறையை வெளிப்பக்கமாக தாளிட்டான். அந்த பழைய கட்டிடத்தை நோக்கி நடக்க துவங்கினான். அந்த பழைய கட்டிடத்தில் காற்றின் ஓசை ஒருவிதமான மர்ம ஒளியை எழுப்பிக் கொண்டிருந்தது. முன்னேறினான் ராகவ். அந்த பழைய கட்டிடத்தில் இதற்கு முன் மாயா அமர்ந்திருந்த இடத்தில் ஒரு பெட்டி இருந்தது. ராகவ் அந்த பெட்டியின் அருகில் சென்றான். ஏனோ அவன் மனம் அந்த பெட்டியை திறக்க சொல்லி அவனை வற்புறுத்தியது. திறந்து பார்த்தவனுக்கோ பேரதிர்ச்சி. எலும்புக்கூடுகள், இறந்த ஒருவரின் எலும்புக்கூடு அந்த பெட்டியில் இருந்தது. அதிர்ந்து போனான் ராகவ். ஒருவேளை அஞ்சலியோட தான் இருக்குமோ? அவன் என்ன ஓட்டங்கள் தாறுமாறாக ஓடத் தொடங்கின. பதற்றத்தின் எல்லையில் இன்ஸ்பெக்டர் ரவிக்கு உடனே கால் செய்தான் ராகவ். அடுத்த கணமே ரவியும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார். மறுநாள் காலை அது அஞ்சலியின் உடல் என்று உறுதி செய்யப்பட்டது. இந்த செய்தியை ராஜேஷிடம் சொல்ல ராகவ் ராஜேஷின் ஆபீஸ்க்கு சென்றான். அங்கு அவனது அறையில் அவனுக்காக காத்திருந்தான். அப்போது அவன் அறையில் சாமி சிலை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அருகில் 3 சிறிய மண்பானைகள் இருப்பதை கவனித்தான். அதில் 2 மண்பானைகளில் சாம்பல் இருந்தது, 3வது பானை வெறுமையாக இருந்தது. ராகவுக்கு சிறிது சந்தேகம். ஒருவேளை அஞ்சலிய இவன் கொலை பண்ணியிருப்பானோ? இருக்காது, ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் அஞ்சலி ராஜேஷ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா. அவன் எப்படி இப்படி பண்ணியிருக்க முடியும்? கிடையவே கிடையாது என தனக்குள்ளே கூறிக்கொண்டான். சிறிது நேரத்தில் அங்கு வந்த ராஜேஷிடம் நடந்ததை தெரிவித்தான். ராஜேஷின் கண்களில் பதட்டம். என்ன சொல்ற நீ, அஞ்சலியோட உடலை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவனது பதட்டம் ராகவை ஏதோ செய்தது. ராஜேஷிடம் பேசிவிட்டு ராகவ் கம்பெனியை விட்டு கிளம்பும் பொழுது ஒரு குரல் ராகவை அழைத்தது.
அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? நீங்க யாரு? எனக்கு தெரியலையே என்றான் ராகவ். 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல மரகதம்மா, அவங்களோட பொண்ணு. நீங்கள் கூட எங்கள் அம்மாவோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு அடிக்கடி சாப்பிட வருவீங்களே. அட ஆமாம், மரகதம்மா ஏதோ ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்களே. அவள் கண்களில் கண்ணீர் துளிகள். ஏன், என்னாச்சு, எதுக்கு அழுற நீ? உங்கள் அம்மா நல்லா தானே இருக்காங்க? சார், எங்கள் அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனாங்கன்னே தெரியலை, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. என்னம்மா சொல்கிற நீ, இதை நீ அப்போவே சொல்லியிருக்கலாமே. ராஜேஷ் சார் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம், நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ராஜேஷ் சார் ரொம்ப நல்லவர், எனக்கு இந்த கம்பெனியில் ஒரு வேலை போட்டு கொடுத்து நானும் இங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவர்கள் இருவரும் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தார் ராஜேஷின் தந்தை. ராஜேஷின் தந்தை இவர்களை கவனித்ததை ராகவ் கவனித்து விட்டான். ராஜேஷின் தந்தை முகத்தில் அவ்வளவு பதற்றம். அவர் கேபினுக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டார். சிறிது நேரத்தில் ராகவ் ராஜேஷ் தந்தையின் கேபினுக்கு சென்றான். அங்கு அவர் அழுது கொண்டிருப்பதை கண்டான். எல்லாமே மர்மமா இருக்கு, ஒருவேளை அஞ்சலியோட சாவுக்கு இவர் காரணமா இருப்பாரோ என்பன போன்ற கேள்விகள் இவன் மனதில் எழுந்தன. அவர்கிட்டயே கேட்டலாம். உள்ளே நுழைந்தவன் அவர் அருகில் சென்று, நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க என்றான். அவர் கண்கலங்கி கொண்டே, கொலை எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது, இதுக்கு மேல நான் சொல்லலன்னா அது தப்பாயிடும். என்ன சொல்றீங்க? அப்போ அஞ்சலிய நீங்க தான் கொலை பண்ணீங்களா? உங்க கம்பெனில வேலை பார்த்த மரகதம்மாவை என்ன பண்ணீங்க? 5 வருஷமா அவங்கள காணுமே. ராஜேஷ் தந்தையின் எண்ண ஓட்டங்கள் பின்னோக்கி நகர்ந்தன. தம்பி, என்னோட மனைவி சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. நான் ராஜேஷை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப எங்க வீட்டில் வேலை பார்த்த சுமதி அப்படிங்கிற அம்மா மேல ரொம்ப பாசமா இருந்தான். அவங்க இவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து யாருமே இவன் மேல இவ்வளவு பாசமா இருந்ததில்ல. ஏன், நான் கூட அவ்வளோ பாசமா இருந்ததில்ல. ஒரு நாள் நான் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வர்றப்ப எங்க வீட்டோட ஹாலில் சுமதி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. பக்கத்தில் ராஜேஷ் சோஃபால அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தான். நான் என்னன்னு அவங்ககிட்ட கேட்டப்ப, இவங்க என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, அது நம்ம அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொன்னான். எனக்கு ஒன்றுமே புரியல அவன் சொன்னது. நான் என்னன்னு அவங்ககிட்ட தெளிவாக கேட்க ஆரம்பித்தேன். அவன் அம்மா, அதாவது என் மனைவி, அவன் கூடயே இருப்பதா சொன்னான். அது மட்டும் இல்லாமல் டெய்லி அவங்க அம்மா அவங்ககிட்ட பேசுகிறதாகவும் சொன்னான். அதை கேட்ட நான் ரொம்பவே பயந்துட்டேன். அதுக்கு எதுக்கு இவங்கள கொலை பண்ணேன்னு கேட்டப்ப, அம்மாவை விட என் மேலே இவங்க பாசம் அதிகமாக வைக்கிறாங்க, அதனால் என் அம்மா என் காது கிட்ட வந்து அவளை கொல்ல சொல்லிட்டாங்கன்னு சொன்னான். எனக்கு அந்த நேரத்தில் வேற வழி தெரியல. என் பையன் போலீஸ்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு தான் நினச்சேன். அதனால் சுமதியோட உடலை என் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே விறகெல்லாம் வச்சு அவளை எரிச்சிட்டேன். ராஜேஷ் என் கூடவே தான் இருந்தான். எரிச்சதுக்கப்புறம் இருந்த சாமலை அவன் ஒரு மண்பானையில் அழிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் நார்மலாயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள எந்த வித்தியாசமுமே தெரியல. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்த மரகதம்மா மேலே ரொம்ப பாசமாக இருந்தான். அந்த அம்மாவும் அவனை ரொம்ப பாசமாக வச்சுருந்தாங்க. அவங்களையும் அம்மா கொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு நாள் கொன்னுட்டான். யாரெல்லாம் அவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்களோ அவங்களையெல்லாம் அம்மா கொல்ல சொல்கிறாங்கன்னு சொல்லி கொல்ல ஆரம்பித்தான். இப்படி தான் அஞ்சலியையும் கொன்னான். அஞ்சலியோட உடம்பை எரிக்கிறதுக்கு அவனுக்கு மனசு வரல. அதனால் அவளோட உடலை அந்த பழைய கட்டிடத்திலேயே போட்டு வந்துட்டான். கொலை பண்ணி 3 வருஷமாக அவனுக்கு தூக்கமே இல்லை. அடிக்கடி என்கிட்ட வந்து சொல்லுவான், அம்மா அவளோட உடம்பை எடுத்து எரிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் உடம்பை எரிக்கிறதுக்கு முடிவு பண்ணவன் கல்லறையிலிருந்து அவள் எலும்பு கூட திருடி அந்த பழைய கட்டிடத்திலேயே கொண்டு போய் எரிக்க முடிவு பண்ணான். இந்த விஷயம் எல்லாம் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அஞ்சலியை கொலை பண்ணது எல்லாமே, என்னோட மனைவி இறந்தது அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. இப்போ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. போலீஸ்க்கு போனால் என் பையன் ஜெயிலுக்கு போயிடுவான். இனிமே அவன் யாரையும் கொலை பண்ண மாட்டான், நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத என்று கண்ணில் கண்ணீர் ததும்ப நின்று கொண்டிருந்தார் ராஜேஷின் அப்பா. ராகவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அந்த இடத்தில் அதிர்ந்து போய் நின்று கொண்டிருந்தான். அஞ்சலியின் சாவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தான். மாயாவை சந்தித்தான், நடந்ததை கூறினான். மாயாவின் கண்களில் வெள்ளம். நடந்ததை போலீசிடம் தெரிவிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்ட மாயா ராகவன் கையை பிடித்தாள். அது மாயா அல்ல, அஞ்சலியின் ஸ்பரிசம். என் மேலே அதிகமாக பாசம் வச்சதுனால தான் அவன் என்னை கொன்னுட்டான். அவனோட மனநிலையை மாற்றணும் என்று அழுது கொண்டே கூறினாள். என்னோட உடலை முறப்படி அடக்கம் பண்ணிடுங்க, நான் மாயாவை விட்டு போயிடுறேன் என்று கூறியவளின் கண்கள் சிவந்திருந்தன.
ராகவ் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ரவியிடம் சொன்னான். ரவி ராஜேஷை கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார். மனநல மருத்துவரை சந்திக்கும்படி ஜட்ஜ் உத்தரவிட மனநல காப்பகத்தில் ராஜேஷ் அனுமதிக்கப்பட்டான். அங்கு யாருடனோ தனிமையில் பேசிக் கொண்டிருந்தான். அம்மா, நான் இருக்கம்மா. நீதான் என் மேல உண்மையில அதிகம் வாசம் வச்சிருக்க. என்னை விட்டு எங்கேயும் போயிடாதவா என தனியாக பேசிக் கொண்டிருந்தான். இந்த உலகத்துல பெரிய பெரிய சைக்கோ உருவாகிறது எல்லாமே வீட்ல இருந்துதான். ராஜேஷ்க்கு அன்னைக்கு அவன் பாசம் ஒழுங்கா கிடைச்சிருந்தா இந்த அளவுக்கு ஒரு கொலகாரனா மாறியிருக்க மாட்டான். ராஜேஷோட அப்பா அன்னைக்கு அந்த பாசத்தை அவனுக்கு கொடுத்திருந்தா அவன் கண்ணுக்கு அவங்க அம்மா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு சைக்கோ உருவாகிறதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பரிதாபமான கதை கண்டிப்பா இருக்கும். அப்படி ஒரு கதை தான் இந்த ராஜேஷோட கதையும்.